இப்போ ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இடையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு லீடர் போடுறாங்க. அந்த லீடர் எதுக்கு போடுறாங்க, பசங்களை மற்ற நேரங்கள்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கும், என்னென்ன ஏதாவது பசங்க பண்ணிட்டு வர வேண்டியது ஏதாவது இருக்கா, ஏதாவது எக்ஸாமுக்கு என்ன படிச்சு வரணும், என்ன ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அதாவது டீச்சர் சொல்கிறதும் அந்த லீடர் வந்து பசங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க வந்து அந்த டீச்சர் தான் தனக்குள்ளே இருக்காங்கன்னு உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது அந்த டீச்சர்னு சொல்கிறது இங்கே கடவுளை சொல்கிறேன், உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு அங்கே லீடர் அவசியம் இல்லையே, அந்த மீடியேட்டர் அவசியம் இல்லையே, அந்த இறைவனாக இருக்கக்கூடிய டீச்சர் உங்களுக்குள்ள அத்தனை பேருக்கெல்லாம் இருக்கதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உணர என்ன பண்ணணும், உன் தொழிலை எப்படி இப்படி பை இப்படி பண்ணு, இதை எப்படி செய்ய, உன் வாழ்க்கையை எப்படி நடத்து, ஒரு சூழ்நிலை வருதா இந்த சூழ்நிலையை இப்படி கையாளு, இந்த சூழ்நிலையை இப்படி மாற்று, இந்த சூழ்நிலையை இப்படி ஏற்றுக்க, கைட் பண்ணிகிட்டே இருக்கும். யாரும் எந்த மீடியேட்டரும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த ஒரு வழிகாட்டியும் தேவையில்லை. யாரும் அப்போ உங்களை எந்த ஒரு ஏமாற்றவும் முடியாது, யாரும் அடிமைப்படுத்த முடியாது, உங்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க, தைரியமாக வாழ்க்கையும் கொண்டாடிட்டு இருப்பீங்க, அதோட உங்கள் பிறவி பயனையும் அடைஞ்சிருப்பீங்க, அந்த ஜீவன் முக்தி நிலையும் அடைஞ்சிருப்பீங்க.